வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எத்தனை டைப்ஸ் இருந்தது, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே போல் இந்த வீடியோலையும் மார்க்கெட் இண்டெக்ஸ்னால் என்ன, அதனால் நமக்கு என்ன யூஸு, அப்புறம் ஸ்டாக் புரோக்கர்ஸ்னால் யார், அதில் எத்தனை டைப் ஆஃப் ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இண்டெக்ஸ். இந்த மார்க்கெட் இண்டெக்ஸை ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா ஒரு சிட்டியை எடுத்துக்கலாம். அந்த சிட்டியில் வந்து ஆயிரக்கணக்கான ரோட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த சிட்டியோடைய டிராஃபிக் சுச்சுவேஷன் தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நம்ம போயிட்டு ஒவ்வொரு ரோடாக நம்ம செக் பண்ணி இங்கே டிராஃபிக் இருக்கா, இல்லை அந்த ரோட்டில் டிராஃபிக் இருக்கா, இல்லை இந்த ரோட்டில் டிராஃபிக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அந்த சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று வந்துட்டு மேஜர் ஏரியாவில் இருக்கிற ரோடை நம்ம செக் பண்ணாலே போதும், அந்த சிட்டியோடைய டிராஃபிக் சுச்சுவேஷனை நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? செகண்ட் ஒன்று தான் கரெக்டாக. அதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற இண்டெக்ஸும். நம்ம போயிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக நம்ம செக் பண்ணி அந்த மார்க்கெட்டுடைய கண்டிஷனை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக இண்டெக்ஸை நம்ம இண்டெக்ஸுடைய சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணாலே போதும், மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்னு ஈஸியாக வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க்கெட் இண்டெக்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, டாப்பில் இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ் எடுத்து அதை வந்து டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை வந்து ப்ரீ பேக்கேஜ்டு மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் இண்டெக்ஸ், சரிங்களா? ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் மெயினாக ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. என்எஸ்சியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50, பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ என்எஸ்சியோடைய இண்டெக்ஸில் அதாவது நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். இதில் இருக்கிற கம்பெனிஸுடைய வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைலி வெயிட்டேஜ்டு கம்பெனிஸ் தான் வந்து நிஃப்டி 50 லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியுடைய வெயிட்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியுடைய கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி அதோடய வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாப் 50 கம்பெனிஸுக்குமே கால்குலேட் பண்ணி அதை வந்து டாப்பில் 1, 2, 3, 4 அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா? அது எல்லாமே பெர்சன்டேஜ் வைஸாக இருக்கும். ஸோ இப்போது மார்க்கெட்டு வந்துட்டு 1% கீழே போகுது அப்படின்னா, அதில் வந்துட்டு மெயினாக இருக்கிற அந்த ஹைலி வெயிட்டேஜ்டு கம்பெனிஸில் டாப்பில் இருக்கிற 1 or 2 கம்பெனிஸ் வந்துட்டு ரொம்ப கீழே போயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும், அந்த டாப் 50 கம்பெனிஸை பேஸ் பண்ணி. அதே போல் தான் பிஎஸ்சியுடைய சென்செக்ஸும். சென்செக்ஸில் இருக்கிற அந்த டாப் 30 கம்பெனிஸ் எல்லாமே எப்போல்லாம் கீழே போகுதோ அப்பவும் வந்துட்டு சென்செக்ஸ் கீழே போகும். எப்போல்லாம் வந்துட்டு எல்லா கம்பெனிஸும் எப்போ மேலே போகுது, எல்லா கம்பெனிஸும் இல்லை, அந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி. நீங்கள் இப்போது அந்த டாப் 5 இருக்கிற டாப் 5 கம்பெனிஸ் வந்துட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருந்து அது கீழே போகுது அப்படின்னா சென்செக்ஸும் வந்துட்டு கீழே போகும். பட் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மெயினாக மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்துட்டு வெயிட்டேஜ் ஹைலி வெயிட்டேஜ்டு கம்பெனிஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும், நிஃப்டி 50 சரி சென்செக்ஸ்லேயும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் இண்டெக்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு இதில் இருந்து நமக்கு கிடைக்கும். அது எப்படின்னா, நீங்கள் இப்போ ஃப்யூச்சரில் வந்துட்டு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்ண முடியும், அல்லது வந்துட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்க முடியும், மார்க்கெட்டை வந்து லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னு நம்ம ஈஸியாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு இந்த மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், இதில் வந்துட்டு நம்ம ட்ரேடும் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ட்ரேடும் பண்ண முடியும். அது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும். இதை வந்துட்டு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டாக் பை பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, இங்கே வந்துட்டு லாட் சைஸில் தான் பண்ண முடியும். நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் சைடு போகாதீங்க, அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சைடு போக வேண்டாம். நீங்கள் ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு போகாததும் போகிறதும் உங்கள் விருப்பம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு சில ஸ்டாக்கில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் நிஃப்டி 50 சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் மந்த்து லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி எந்தெந்த ஸ்டாக் வந்துட்டு லாஸ்ட் 1 பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்றத பார்த்து நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் யூசஸ் ஆஃப் மார்க்கெட் இண்டெக்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா செக்டர் ஸ்பெசிஃபிக் இண்டீசஸ்,
அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியும் இல்லாமல் சென்செக்ஸும் இல்லாமல் செக்டர் வைஸாகவும் இண்டெக்ஸஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா. அதில் என்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அடுத்து இருக்கக்கூடியது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே பேங்க் நிஃப்டியில் இருக்கும். இதே போல் வந்துட்டு நிஃப்டி ஐடி இருக்குது, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஃபார்மா, இந்த மாதிரி நிறையா இண்டெக்ஸ் இருக்குது செக்டர் ஸ்பெசிஃபிக்கில். ஸோ இதே போல் தான் வந்து பிஎஸ்சிலையும் பிஎஸ்சி ஆட்டோ இருக்குது, பிஎஸ்சி ஐடி இருக்குது, பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செக்டர் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ், இவங்கள வந்துட்டு ட்ரேடிங் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறா இருந்தாலும் விற்கிறா இருந்தாலும் அது இவங்க மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா இவங்க தான் அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அதுக்கு அவங்களுக்கு ப்ரோக்கரேஜும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால் இவங்களோட ட்ரேடிங் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இல்லாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு ப்ரோக்கர்ஸ் வேணும். ஸோ அதில் வந்துட்டு ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர், இன்னொன்று டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னு ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்னா அந்த ஸ்டாக் ப்ரோக்கர் கம்பெனியில் வந்துட்டு நமக்குன்னு ஒரு மேனேஜர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாமே பண்ணிக்குவாங்க. நம்ம ஒரு ஷேரை பை பண்ணுறா இருந்தாலும் செல் பண்ணுறா இருந்தாலும் அந்த மேனேஜர் தான் பண்ணுவாங்க, அதாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க மூலமாக தான் வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ண முடியும். அவங்க வந்துட்டு நிறைய ஆஃபரும் பண்ணுவாங்க நமக்கு. அதாவது இப்போது டுடேவுடைய மார்க்கெட் ரிப்போர்ட் நமக்கு கொடுப்பாங்க, அட்வைஸரி கொடுப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு டவுட்னாலும் நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி டைரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதில் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப், அதாவது டாப்பில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்கர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐசிஐசிஐ டைரக்ட்டு, கோடக் செக்யூரிட்டிஸ், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸ். டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்னால் கம்பேர் பண்ணும்போது, ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் கமிஷன் ஃபீஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இவங்க வந்துட்டு அந்த அட்வைசரி, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரில் நம்ம வந்துட்டு நமக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, அவங்க மூலமாக வந்துட்டு நமக்கு அட்வைஸு இல்லை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா நமக்கு கிடைக்கும். பட்டு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸில் அது கிடைக்காது. அவங்க வந்துட்டு ஒன்லி ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க, அதுவும் நம்ம ஆன்லைனில் போயிட்டு நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரில் இந்தியாவில் மெயினாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு, அப்புறம் ஏஞ்சல் ப்ரோக்கிங். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற ப்ரோக்கரேஜ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட். இது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு கம்பெனியோடைய ஷேரை பை பண்ணவோ அல்லது செல் பண்ணவோ யூஸ் ஆகிற ஒரு அக்கௌண்ட்டு. டிமெட் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு ரெப்பாசிட்ரி மாதிரின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு லாக்கர்னு வச்சுக்கோங்க சரிங்களா. நீங்கள் வாங்கின ஷேரை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு டிமெட் அக்கௌண்ட்டுங்கிறது. அது வந்து டிஜிட்டல் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். டிமெட் அக்கௌண்ட் இல்லாமல் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது எதில் பண்ண முடியும்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும் வித்தவுட் டிமெட் அக்கௌண்ட் சரிங்களா. பட் நார்மலாக ஒரு கம்பெனியுடைய ஷேரை வாங்கணும், வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பண்ண முடியாது. அதே போல் தான் ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லாமல் டிமெட் அக்கௌண்ட்டை மட்டும் வச்சு கூட நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ட்ரேட் இல்லை, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் நம்ம பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐபிஓ எடுத்துக்கோங்க. ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு தேவை கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ண அது உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டைரெக்டாக உங்கள் டிமெட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அப்புறம் இந்த டிமெட் அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே சார்ஜஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. டிமெட் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அப்புறம் ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வந்துட்டு நம்ம பே பண்ணணும். ஏதாவது ட்ரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வந்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இந்த ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒன்று அல்லது ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாத பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.